यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அடுத்ததாக புருஷார்த்தங்களும் கர்மாக்களும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். எம்பெருமானை அடைபவர்கள் நான்கு விதமான கோரிக்கைகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதரிஷபா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இழந்த பொருளை மீண்டும் பெற வேணும் என்பதற்காக எம்பெருமானை அடைபவர்கள் அர்த்தார்த்தியாக தனக்கு இழப்பதற்கு இன்னும் இழந்தது என்பது இல்லாமல் புதிதாக தனக்கு வேணும் என்பதற்காக பிரார்த்திப்பவர்களாக இருப்பவர்கள். மூன்றாவது கைவல்யத்தை விரும்புபவர்கள். நான்காவது மோட்சத்தை விரும்புபவர்கள். இப்படி நான்கு வகையாக இருப்பவர்கள் நான்கு வகையான புருஷார்த்தங்களை கோரி எம்பெருமானை அடைகின்றனர். இப்போ இந்த புருஷார்த்தங்கள்லாம் பெற வேணும் என்று சொன்னால் அதுக்கு உண்டான கர்ம காரியத்தை செய்யணும். நாம் இந்த காரியத்தை செய்யலைன்னாக்க நமக்கு அந்த புருஷார்த்தத்தை அடைய முடியாது. செல்வம் என்பது இங்கு சொல்லக்கூடிய செல்வம் பணம் புகழ் கல்வி என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான செல்வம். இழந்ததை பெறுவதோ இல்லாமல் இருக்கும் பொழுது அதை பெற வேண்டும் என்று எண்ணுவதோ இவை எல்லாமே செல்வத்தில் அடங்கக்கூடியது. இந்த செல்வத்தை அடைவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய செயல் கர்மா. அந்த கர்மா தானே நம்மளை அடைய முடியாது பண்ணுகிறது. அந்த கர்மா போனாதான் இந்த செயலை அதாவது இந்த புருஷார்த்தத்தை நாம் அடைய முடியும். இப்போது கர்மாக்களை போக்கடிப்பது என்பது எப்படி என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக கர்மாக்களில் அனுபவித்து போக்கடிக்கிறது. ஒரு பாபம் பண்ணால் அந்த பாபத்துக்கு பலனாக ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒன்று சொல்கிறோம். அது சொன்னமான அந்த அனுபவத்தினால போகிறது. ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன அப்படின்னாக்க இவனுக்கு ஏதோ காது கேட்காத போகிறதோ கண்ணு தெரியாத போகிறதோ ஏதோ ஒன்று அந்த தண்டனையை அனுபவிச்சோம்னா அந்த பாபத்தினுடைய பலனை போக்கடிச்சுடலாம். ஒன்று அந்த வினையினுடைய பலன். ரெண்டாவது பிராயஷ்சித்தத்தை. இதுக்கு என்னென்ன அதாவது சாஸ்திரங்களில் இந்தெந்த தவறு பண்ணமானா இதுக்கு இது எது பிராயஷ்சித்தம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பிராயஷ்சித்தங்களை பண்ணி அந்த பாபங்களை போக்கடிக்கலாம். ஆனால் நமக்கு பண்ணிருக்கிற பாபங்களோ அதாவது நம்மளுடைய கர்மாக்கள் இருக்க கொஞ்ச நஞ்சமாக இல்லை. அனுபவித்து முகமுகம் நாலமாகாமி காலஹா பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பிர்நசக்கியம். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்கிறார், நாம் பண்ண கர்மாக்கள்லாம் அனுபவித்து போக்கடிச்சுடலான்னு சொன்னோம்னாக்க நமக்கு இருக்கிற காலம் இருக்க இந்த ஜென்மான்றது இருக்க இது குறுகிய காலம். இதில் ஒரு கர்மாவுக்கு உண்டானதை அனுபவித்து போக்கடிச்சோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருது அடுத்தது வருது அடுத்தது வர்றதுக்கு சமுத்திரத்தில் அலை மாதிரி வந்துட்டே இருந்துட்டுருக்கு. ஆகல இது மொத்தத்தையும் அனுபவித்து போக்கடிக்கிறதுன்றது முடியாத காரியம். ஒன்று நாலமாகாமி காலா பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பின்னசக்கியம். சரி, எதனா பிராயஷ்சித்தம் பண்ணி போக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது பிராயஷ்சித்தம் பண்ணியும் போக்கடிக்க முடியாது. அந்த பிராயஷ்சித்தத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணணும். இப்படியெல்லாம் எதி க்வச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலான்னு அபீதி ஸ்தவத்தில் சுவாமி சாதிக்கிறார். எதனா ஒரு பிராயஷ்சித்தம் இருந்ததுன்னா கூட அது ஊரில் ஒரு தப்பு வந்துடுறது தோஷத்தோடு சேர்ந்ததாக இருந்துருக்கு. இப்படி பிராயஷ்சித்தத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணியிருந்தமானாலும் போக்கடிக்க முடியாது. அப்போ எப்படி தான் போக்கடிக்கிறது இந்த பாபங்களை இந்த கர்மாக்களை எப்படி தான் போக்கடிக்கிறது என்று கேட்டோம்னா ஒரே ஒரு வழி என்னென்ன
எம்பெருமானே அந்த கர்மாக்களை போக்கடிக்கணும்னு சொல்லி அவனிடத்துல சரணாகதி பண்ணுறது தான். ஸ்வயமிதி ஹிதயே த்வாம் ஸ்ரீகிருத்தஸ்ய நிவாச சிதிலித பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசே நஹ. அந்த எம்பெருமானுடைய கருணையே நமக்கு இந்த மாதிரி நாம்லாம் அகிஞ்சலனாக இருந்துட்டுருக்கோம், நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்க முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்துட்டுருக்கோன்றது அதை நம்ம வெளிப்படுத்தினோமானாக்க அந்த கருணை நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இது கர்மாவில் வரைச்சே புண்ணியம் கர்மா பாப்பம் கர்மா ரெண்டும் இருக்குது. இந்த புண்ணிய கர்மா ஐகமான பலத்துக்கு வேணால் சாதகமாக இருந்துட்டுருக்கும், அதுக்கு காரணமாக இருந்துட்டுருக்கும். ஆனால் மோட்சம் ரூபமான பலனை நாம் யாரெல்லாம் எதிர்பார்க்குறாளோ அப்போது அவளுக்கு புண்ணியமும் போகணும் பாப்பமும் போகணும். கர்மான்றது வினைன்றது அடியோடு ஒழிந்தால் தான் அந்த மோட்சன்றது ஏற்படும். ஆகையால் நம்மளுடைய பிறப்பே கர்மாவனால தான் நமக்கு பிறப்பு. நாம் ஏதோ ஒரு ஜன்மாந்தரத்தில் ஒரு சுக்ருதம் பண்ணியிருக்கோம், ஆகையால் இன்றைக்கி மனுஷனாக பிறந்துட்டுருக்கோம். அதுலேயும் இன்னும் பெரிய சுக்ருதம் பண்ணியிருக்கோம், வைஷ்ணவனாக பிறந்திருக்கும். அதுலேயும் இன்னும் பெரிய பெரிய சுக்ருதம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமான் இடத்துல ஆச்சாரியன் மூலமாக பரசமர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் இருக்கிறவர்களாக நாம் இன்றைக்கி பிறந்திருக்கோம். இது மொத்தம் நம்மளுடைய கர்மாவானில் தான் ஏற்படுறது. இது இப்போது நாம் அந்த எம்பெருமானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்றது இருக்க அதுதான் பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்துக்கு தடங்கலாக இருந்துருக்கிறது கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்களை போக்கடிக்கணும்னாக்க பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்கள் இரண்டு, அந்த இரண்டு உபாயங்களை நாம் கைப்பற்றினோமானால் ஆசிரியத்தோமானால் அப்பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் தொலையும். அப்போ அந்த பக்தி பிரபத்தினால் எப்படி இது நேரம் போக்கடிக்குமா நம்மளுடைய கர்மாக்களை அப்படின்னாக்கா, இல்லை, இந்த பக்தி பிரபத்தினால் எம்பெருமான் வசீகரித்தன் நமக்கு அனுகிரகம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உடையவனாக ஆகிறான். யார் எம்பெருமான் திருவடியில் விழுந்து புகழொன்றில்லாவிடையேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு எனக்கு வேறு எந்த ஒரு புகழும் இல்லை நீர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாளோ, அவள் விஷயத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, இவன் தன்னை அடைவதற்கு கோலின காலத்தில் அவன் எப்போ ஓணும்னு ஆசைப்படுறானோ அந்த சமயத்தில் அடைவதற்கு தடங்கலாக இருந்துருக்கிற கர்மாக்கள், அந்த கர்மாக்களை போக்கடிக்கிறான். இப்போ ஏற்கனவே சொன்னோம் கர்மாக்களை போக்கடிக்கிறான்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய நிகிரக சங்கல்பத்தை மாற்றிக்கொள்கிறான் என்பதாக அர்த்தம். ஆகையால் இந்த மோட்சோபாயமாக இருந்துருக்கிற பக்தி பிரபத்தி இவை இரண்டும் தான் நம்மளுடைய கர்மாக்களை நிசேஷமாக மிகுதி இல்லாமல் போக்கடிக்க வல்லவை. அவை அதாவது அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தான். ஆகையால் இந்த மோட்சோ இந்த கர்மாக்கள் போனாதான் மோட்சம் வரும் என்பது அடுத்த விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.